அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த குவஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு சதவீதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது? 0.25%. ஸோ வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடனுக்கான ரெப்போ வட்டி அப்படின்னு சொல்ல ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 0.25% வந்து குறைக்க போகிறதா ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருக்கிற சக்தி காந்த தாஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னால் 5 தடவை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் 5 டைம் வந்து குறைச்சிருக்கிறாங்க. தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட் அதாவது 5.15% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 4.9% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 6.1% ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நிதிக்குழியில் தெரிவிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நாட்டின் முதல் தனியார் ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? யோகி ஆதித்யநாத். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவுக்கும் புதுடெல்லிக்கும் இடையில வந்து தேஜஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் சேவையை வந்து அந்த மாநில முதல்வர், அதாவது உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இதுதான் நாட்டோட முதல் தனியார் ரயில். ஸோ எங்கெங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னோவுக்கும் புதுடெல்லிக்கும் இடையே. சமீபத்தில் காலமான ஆலந்தூர் கோ மோகனங்கன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் சென்னையை சேர்ந்தவர் தான் இந்த கவிஞர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன். இவங்க அக்டோபர் 4 காலமாயிட்டாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஆலந்தூரில் 1942 June 1 வந்து பிறந்தாங்க. இவங்க மூவாவோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதினாங்க. ஓகேங்களா? மூவாவோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதினாங்க. அதுக்கு 1982 வந்து தமிழக அரசோட முதல் பரிசு வந்து வாங்கினார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு தமிழக அரசின் பரிசும் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஆலந்தூர் கோ மோகனரங்கன். சந்திராயன் 2 ஆர்பிட்டர் கீழ்கண்ட எந்த பெயரிலான பள்ளத்தை படம் எடுத்து அனுப்பியுள்ளது? பாலோன் லூத்விக் வான் போக்கஸ் லாஸ்கா. ஸோ இந்த பெயரிலான ஒரு பள்ளத்தை வந்து, அதாவது நிலவோட தென் துருவத்தில் 3 கிலோமீட்டர் ஆழம் 14 கிலோமீட்டர் விட்டம் உடைய ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தோட பேர் என்ன அப்படின்னா பாலோன் ஹச் லூத்விக் வான் போக்குஸ் லாஸ்கா அப்படிங்கிற ஒரு பேர். இது யாரோட பேர் அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர். ஸோ இவரோட பேரை வந்து அந்த பள்ளத்துக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த பள்ளத்தை வந்து கிளியராக படம் எடுத்து நம்ம இந்திய தரைக்கட்பாட்டு மத்திய வந்து அனுப்பியிருக்குது. இளம் வயதில் டெக்தலான் சாம்பியன் பட்டம் வென்ற நிக்லஸ் கவுல் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் தான் இந்த நிக்லஸ் கவுல் அப்படிங்கிறவங்க. இவங்க உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் டெக்லதான் அப்படிங்கிற ஒரு போட்டியில் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இளம் வயதில் டெக்தலான் சாம்பியன் பட்டம் வாங்கினவங்க அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து இவங்க வந்து படைச்சிருக்கிறாங்க. இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. இந்த சாம்பியன் போட்டி, அதாவது உலக தடகள சாம்பியன் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா கத்தாரில் தோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெறுகிறது. வேகமாக 200 விக்கெட்டுகள் எடுத்த இடதுகை பந்து வீச்சாளர் யார்? ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா தான் வேகமாக 200 விக்கெட்டுகளை எடுத்த இடதுகை பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பெற்றுக்கிறாரு. யூத் கோ லேப் என்ற திட்டத்தை கீழ்கண்ட எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது? நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் தான் இந்த யூத் கோ லேப், அதாவது அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. எந்த அமைப்போடு சேர்ந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதோட சேர்ந்து வந்து தொடங்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா தொழில் முனைவோர்களுக்காக இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. உலக விண்வெளி வாரம். ஸோ உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4
10 வரை உலக விண்வெளி வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது, அதாவது வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, தி மூன் கேட்வே டு த ஸ்டார்ஸ். தி மூன் கேட்வே டு த ஸ்டார்ஸ். 100 சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதல் இந்திய வீராங்கனை யார்? ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ ஹர்மன் பிரீத் கவுர் இந்த வீராங்கனை தான் 100 சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. போப்ஸ் வெளியிட்ட பணக்கார பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள அலைஸ் வாட்சன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்மணி தான் இந்த அலைஸ் வாட்சன் அப்படிங்கிறவங்க. இவங்க பணக்கார பெண்கள் பட்டியல், அதாவது போப்ஸ் வெளியிட்டுள்ள பணக்கார பெண்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. பிரகாஷ் எனும் இணையதளம் தொடர்பானது எது? நிலக்கரி. அதாவது நிலக்கரி சுரங்கம் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புதிய இணையதளத்தை வந்து மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்கிறாங்க. பிரகாஷ் அப்படின்னா பவர் ரயில் கொய்லா, பவர் ரெயில் கொய்லா அவைலபிலிட்டி த்ரோ சப்ளை ஹார்மோனி அப்படிங்கிற அந்த பிரகாஷோட எக்ஸ்பிளனேஷன். பவர் ரெயில் கொய்லா அவைலபிலிட்டி த்ரோ சப்ளை ஹார்மோனி அப்படிங்கிறது நிலக்கரி சுரங்கங்கள் அந்த டீட்டெயில்ஸ் செஞ்சுக்காக. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளது? 7. ஸோ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே வந்து கலாச்சாரம், கல்வி, கடல்சார் பாதுகாப்பு இந்த மாதிரி துறைகளில் ஒரு 7 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்குதா சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்தில் சட்டோகிராம் அடுத்து மோங்லா துறைமுகங்களிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்வதற்கான ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரிபுரா மாநில மக்களோட குடிநீர் வசதிக்காக வங்கதேசத்தோட பெனி அப்படிங்கிற ஒரு நதியிலிருந்து நீர் எடுத்துக்கொள்வதற்கும் ஒப்பந்தம் செய்திருக்காங்க. மத்திய புள்ளியியல் துறை சார்பில் நாட்டில் எத்தனையாவது பொருளாதார கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது? 7. ஸோ மத்திய புள்ளியியல் துறை சார்பில் நாட்டில் 7வது பொருளாதார கணக்கெடுப்பு வந்து நடைபெற இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அக்டோபர் 9 ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. 1977 தொடங்கி 2013 வரைக்கும் 6 முறை வந்து பொருளாதார கணக்கெடுப்பு வந்து நடைபெற்றிருக்குது. ஸோ எப்போ தொடங்கினாங்க? 1977. தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு சொந்தமான எந்த 2 ஐம்பொன் சிலைகள் கலைக்கூடத்தில் இருந்து மீட்கப்பட்டது? சிவன். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு சொந்தமான 2 சிவன் ஐம்பொன் சிலைகள் வந்து கலைக்கூடத்திலிருந்து மீட்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சாட்டிலைட் சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் வெண்கலம் வென்ற பவானி தேவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தைச் சேர்ந்தவங்க தான் இந்த பவானி தேவி அப்படிங்கிறவங்க. இவங்க ஐஸ்லாந்தில் நடைபெற்ற 2 சேட்டலைட் சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் வெண்கலம் வென்றிருக்கிறாங்க. ஐக்கிய ராஜ்யத்தில் குழந்தைகளை துன்புறுத்துவதை தடை செய்த முதல் நாடு எது? ஸ்காட்லாந்து. ஸோ ஐக்கிய ராஜ்யத்தில், அதாவது யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ராஜ்யத்தில் குழந்தைகளை துன்புறுத்துவதை தடை செய்த முதல் நாடு எதுன்னு கேட்டால் ஸ்காட்லாந்து தான் முதல் முறையாக தடை செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் என்னென்ன நாடுகளாக இருக்குது அப்படின்னா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்த் அயர்லாந்து. ஓகேங்களா. யுனெஸ்கோ பழங்குடியின மக்களுக்கான நல்லெண்ண தூதராக யாரை நியமித்துள்ளது? யாலிட்ஸா அப்பரிஷியோ. ஸோ யாலிட்ஸா அப்பரிஷியோ அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் நடிகையை வந்து யுனெஸ்கோ வந்து பழங்குடியின மக்களுக்கான, அதாவது இண்டிஜினஸ் பீப்புளுக்காக நல்லெண்ண குட்வில் அம்பாசிடராக, நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யுனெஸ்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய டைம் வந்து பார்த்தாச்சு, இருந்தாலும் நம்ம வந்து சொல்லலாம். யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் 1945 நவம்பர் 4 வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதோட தலைமையகம் வந்து பிரான்ஸில் பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. இதோட தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆட்ரி அசுலே. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. நன்றி.